ஊரு அந்த ஊர் தான் வெள்ளம் வந்தது. அடுத்த செகண்டே நீங்க வந்தீங்க, அவ்வளவுதான் தெரியும். அதுல இருந்து நான் உள்ள போகவே இல்லை, இதே இடத்துல உட்கார்ந்து இருந்தேன். என்ன ஒண்ணு சாப்பிட தோணல, ஒண்ணும் தோணல. நீங்க செஞ்சத பரவாயில்ல, இந்த ஒரு மனித நேயத்தோட செஞ்சது ரொம்ப சந்தோஷம். கடைசி வரலாம் இப்படியே இருக்கணும். அதெல்லாம் முட்டாளுங்க பேச்சு. நாங்க வந்து திருச்சி, சொந்த ஊர் திருச்சி, புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து எங்க அத்தாவும் ஒண்ணுதான், அப்பாவும் ஒண்ணுதான். அதனால எனக்கு அதுல பிரிவே கிடையாது. எங்க ஊர்ல அந்த இதே கிடையாது. ஆமா 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 ஆமா. இன்னும் யாரையும் நான் கண்ணல பாக்கல. ஒரு சாவு குறத்தன் போனான், ஒரு சாவு குறத்தன் போனான், அதோட சரி. சாப்பாடு குடுத்தீங்க, நல்லா குஸ்கா நல்லா செஞ்சு டேஸ்டா குடுத்துருந்தீங்க, உண்மையா நல்லா இருந்தது. அந்த மழையில கூட இவ்வளவு ஹெல்ப் பண்ணீங்க. அது அதாவது வந்து இந்த டிசம்பர் 6 நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பீங்க, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இன்னும் ஹெல்ப் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஆர்ப்பாட்டம் பேனர் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணல. கண்டிப்பா இதே மாதிரி இருந்தா இந்த ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் மறந்துட்டு எல்லாம் மனித நேயத்தோட மக்களுக்கு அண்ணன் தம்பி போல இருந்தா முஸ்லீம்ஸ், இந்து, கிறிஸ்டின், இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது. கண்டிப்பா இருக்கக்கூடாது. கண்டிப்பா கட்டுவோம், உண்மையில கட்டுவோம். அப்ப நாங்க உங்களுக்கு கோயில் கட்டி கொடுக்கடா, கண்டிப்பா கட்டி கொடுக்கலாம். எப்பவுமே மனித நேயத்தை தயக்கட்டும், ஜாதியை விட்டுருவோம், மதத்தை விட்டுருவோம், இதெல்லாம் ஒழிஞ்சிட்டு மனிதனா மட்டும் வாங்குவோம். எல்லாமே இந்தியன் கூட விட்டுருங்க, மனிதனா தான் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணீங்க, உதவி செஞ்சீங்க. ஆனா வந்துட்டு இப்ப கூட அரசியல் கட்சியெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றாங்க, வர உதவிகள்லாம் தடுத்து இவங்களோட போட்டோ ஓட்டுங்க, எங்களோட போட்டோ ஓட்டுங்க, அதெல்லாம் தவிர்க்கணும் கண்டிப்பா. இதெல்லாம் என்ன புரியுது, இப்ப கூட எவ்வளவு பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க அரசியல் கட்சிகள்? இல்ல இல்ல, வரல, வரவே இல்ல. எங்க வந்திருக்காங்க இங்க இல்லையே? நீங்க தானே குப்பை கூட அள்ளிட்டு தான் சொன்னாங்க, நீங்க தான் வந்து அழுதான் சொன்னாங்க. ஆனா நான் பாக்கல, நீங்க தான் வந்து அழுட்டு போனதா சொன்னாங்க இந்த தெருவுல வந்துட்டு. தேங்க்ஸ் பாஸ், உண்மையிலேயே நன்றி உங்களுக்கு. ஓட்டு வேணாக்கா, ஓட்டு போட வேணா எங்களுக்காண்டி வேணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, கொடி கட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன செய்யறோம், நாங்கதான் செஞ்சோம் நாங்கதான் செஞ்சோம் சொல்லிட்டு இப்போ. சத்தியமா எல்லாம் பொய். நான் கண்கூடா பாத்து நின்றான், மேல உட்காந்து ரெண்டாவது மாடியில. முதல்ல நீங்க தானே ஸ்டார்டிங்ல வந்ததே, இவங்க தான் வந்தீங்க, நீங்க தான் வந்தீங்க, வேற யாரும் வரலையே. யாருமே வரல, யாருமே வரல. எந்த அமைப்புகளும் இன்னும் வரலையே நான் பாத்து. இல்ல கிடையாது, எதுவுமே வரல. ஆனா நீங்க தெரு தெருவா இறங்கி வந்து குத்தீங்க.